கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஆனந்த யாழை அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய்

தெரிஞ்சுது எனக்கு அந்த ஒரு ஹோல் நைட் ஃபுல்லா நான் அந்த பாட்டியை ரிப்பீட் மோட்டில் போட்டு கேட்டு அப்படியே அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் கடைசியில் காலையில் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் இவரைக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கும் ராஜா சாருக்கும் உளராஜா சாருக்கும் என்ன கனெக்ஷன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு படம் ராஜா சாருக்கு மட்டும் அழைச்சிருக்கேன் பக்கத்துல வச்சு அவர் பக்கத்துல சரிசமமா உக்காத்தி வச்சு இலைய அவரு என்ன கேட்டு போடுங்க இதனை கேட்டாயா இனிமேலே அமைதியாக இருக்க மாட்டாயா அவள் விகிட நேரில் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம் சங்கீத சன்னதியில் இன்றைக்கி என் கூட இசமைப்பாளர் பாடகர் ஸ்ரீராம் பார்த்தசாரியவர்கள் மற்றும் ஸ்ருதி ஸ்ரீராம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப அழகாக இங்கே ரெண்டு பேருமே இந்த உடையில ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இங்கே வந்தது முதல்ல இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்ககிட்ட பேசுறது நல்லா இருக்கு அப்படியே அந்த குயில் சத்தம்லாம் அங்கங்கே கேட்டுக்கிட்டு எப்படி எப்படி இருக்கீங்கண்ணா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா பொதுவா வந்து இப்ப இசைத்துறையை சேர்ந்தவங்க திரைத்துறை சேர்ந்தவங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி பாடகர்கள் இசையமைப்பாளர் வரும்போது அவங்களுடைய துணைவியாரோ ரெண்டு பேரும் இருக்கும்போது வந்து வேற ஒன்னு ஒன்னு சிங்கரா இருப்பாங்க இல்லைன்னா இசைத்துறை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்ல ஏதாவது வகையில கனெக்டடா இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்காங்க இதே ஒரு மாதிரி வேற ட்ராக் அப்படின்றது இருக்காது சோ எப்படி அந்த எப்படி இருக்கு ரெண்டு பேருடைய இல்லை அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க ஒரு ரெண்டு லைன் ஆரம்பிக்கலாம் சொல்லி என்னோட அண்ணாமலை என்று நீடம் போழோதே உந்தன் உந்தன்மவினை அண்ணாமலை என்று நீ என்னிடம் போழோதே மண்ணாகுமே உந்தன் ஜென்மவி அண்ணாமலை 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 வந்துடுவார் போல இருக்கு கூப்பிட்டா என்ன கண்டிப்பா சோ அப்ப எனக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பேரும் அறிமுகத்துல இருந்தே கேட்கலாம்னு தோணுது எப்படி உங்களுடைய அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் எப்படி நடந்தது அரேஞ்ச்ட் கம் லவ் லவ் கம் அரேஞ்ச் எப்படி வேணா நீங்க ஒரு ஒரு பிடித்தம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ண போது உடனே அது மேட்ச் ஆச்சு ஏய் இப்படி பழக்கம் எப்படி ஏற்பட்டது ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி உண்மை அவங்க வந்து நம்ம கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்தாங்க அப்படிங்க அதான் எதாவது ஒரு அவங்க என்னங்கயோ தேடி ஸ்ரீராம் பிரசாத்து கிட்ட தான் பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நம்பி தேடினா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட நான் பாபா புகழ் மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இவரோட சினிமா பாடல்கள் சிலது கேட்டிருந்தா கூட நான் ரொம்ப அட்ராக்ட் ஆனது அப்படின்னு சொல்லணும்னா நான் அந்த ஆதி பகவான் என்ன அந்த சாங்க கேட்டுட்டு அப்புறம்தான் நான் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விக்கிபீடியாலயோ அதுல எல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு அந்த பாட்டை வந்து என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பாட்டை மனப்பாடம் பண்ற அளவுக்கு என்னோட ரிங் டோன்ல இருந்து எப்ப பார்த்தாலும் சர்வ சதா சர்வதா காலம்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டே கேட்டு 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 ஏதோ ஒரு டிவைன் ஒரு வாய்ஸ் இந்த வாய்ஸ்ல இருக்க இருக்குன்னு சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரெண்டாவது ஆக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோடி இருக்கு அப்படிதான் அவரை வந்து சரி கத்துக்கிற பாட்டு கத்துக்கலாம் அவர்கிட்ட அவர் வந்து கிளாசிக்கல் மியூசிஷியன் ஸோ அப்படி மியூசிக்ல இருந்ததுனால சரி கொஞ்சம் நடுவில் ஒரு சின்ன பிரேக் என்னோட ஒர்க் அது இதெல்லாம் இருக்கிறதுனால பெருசா பர்சூவ் பண்ண முடியல மியூசிக்ல அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் அவர்கிட்ட கத்துக்கணும்

சோ அப்பதான் இந்த மாதிரி ஒரு லெட்டஸ்ட் ட்ராவல் டுகெதர் அப்படின்ற அந்த கன்குலூஷன் அப்பதான் வர முடிஞ்சு பொதுவான இப்ப கெரியர் இப்ப சென்னை நோக்கி சினிமா கெரியர்னா சென்னை நோக்கி தான் மத்தூர்ல இருந்து வருவாங்க இப்ப நீங்க அது ஒரு ஒரு பாப்புலர் சிங்கர் நீங்க எல்லாருக்குமே தெரியும் சோ சென்னைட்டு திருவண்ணாமலை இது எப்படி இருக்குமேன்னு சொல்லப்போனா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வந்து இந்த திருவண்ணாமலையில வந்து கிடைச்சது அப்புறம் இவங்களுக்கு ட்ரான்ஸ்பர் இந்த பக்கம் அவங்க வந்து ஹைதராபாத் போறீங்களா நல்ல திருவண்ணாமலைன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்து சோ அது அதுக்கும் சரியா வந்தது என்ன நம்ம தான் வேணும்னு கேக்குறவங்க கண்டிப்பா நம்மள கூப்பிடுவாங்க அதுக்கு நமக்கு டைமும் கொடுப்பாங்க சோ அப்போ நம்ம டிரைவ் பண்ணி போயிடலாம் ரொம்ப பெரிய ஒரு தூரமும் இல்ல டவர் கிசெனை போலாம் பெரிய விஷயம் இல்ல சோ அதுதான் ஒரு இவருடைய டிசிஷனை நீங்க எப்படி பாத்தீங்க வருது அப்படின்றதா ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே அவர் தான் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு அவரோட ஸ்பிரிச்சுவல் குருவே தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் குருவும் அவர் தான் எனக்கு சாமியை கூட்டிகிட்டு போய் காமிச்சார் அப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னோட மாஸ்டர் கடிச்சிட்டாரு அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து அதுக்கப்புறம் நிறைய அடிக்கடி நான் தனியாக திருவண்ணாமலைக்கு வருவேன் அவர் தனியாக வருவார் எங்களுக்கு இந்த திருவண்ணாமலையோட ஈர்ப்பு வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டுருக்கு அடிக்கடி இங்கே வரது அப்படின்றது வந்து அடிக்க மாசத்துக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ரெண்டு தடவை மூணு தடவை நான் ஏதாவது வீக்கெண்ட்ஸ் ஏன்னா பிகாஸ் நான் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால வீக்கெண்ட்ஸில் நான் வருவேன் அவர் அவரோட சாய்ஸ் அவருக்கு ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸு அதெல்லாம் இல் இல்லாத சமயம் அவரை பிளான் பண்ணி அவர் வந்து போவார் அந்த மாதிரி இருந்தது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ரொம்ப மோரார்லஸ் ரொம்ப அது காமன் தாட்டுன்றது அண்ணாமலையில் அருணாச்சலான்றது வந்து ரொம்ப ஒரு அடிக்ஷன் மாதிரி எங்களுக்கு இருந்தது அப்போ வந்து அவரோட டெசிஷன் நிறைய அன்சர்டனிட்டி இருந்தது கோவிட் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனா இருக்கிற சமயமா இருக்கும்போது இங்கே வந்து வாழற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கிதோ அப்போ கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணித்தேங்க ரெண்டு பேருக்கு டூ தௌசண்ட் எனக்கு வந்து ஒரு சாதுஓம் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி அவரோட அணுக்க தொண்டர் அவருக்கு கூட இருந்தவர் பெரிய அவரும் ஒரு பெரிய மாஸ்டர் அவரோட பாடல்கள்லாம் வந்து எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா கொல்லூர் மௌன சுவாமிஜின்னு அவர் மூலமாக கிடைத்தது எனக்கு அவர் வந்து கொடுத்து இந்த மாதிரி பாடல் எல்லாம் இருக்கு கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எடுத்து பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஒரு ஒரு பாடலும் ரொம்ப உருகி உருகி அவர் வாழ்க்கையை வந்து தவமாக வாழ்ந்தவர் அவர் சாமி பத்தி சொல்லணும்னா அவர் அவ கிட்ட வந்தவங்கள்லாம் அவர் அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே பண்ணி கொடுத்துரு வீடு எல்லாமே பட் அவர் வந்து ஒரு ரூமில் ஒரு தனியாக ஒரு மாடி ஒரு சின்ன ஒரு டென் பை டென் ரூம்ல இருந்து ஃபுல்லாக ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இங்கேயே இருந்திருக்காரு திருவண்ணாமலை முப்பது வருஷம் இங்கேயே இருந்து ஃபுல் நம்ம பக்தி பாடல்கள் எழுதுறது அண்ணாமலையை சுற்றுறது அருணாச்சலத்தில் கிரிவலம் செய்கிறது அது வேற லைஃப் அது நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஆழத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க ஸோ அந்த பாடல்கள் கிடைக்கும் போது ஆல்ரெடி அது கன்டென்ட் இருக்கு ஸோ நம்ம அது மேல என்ன பண்ண முடியும்னா நம்ம அதை வெளில கொண்டு வரதுக்கு அதுக்கு ஒரு டியூன் தேவைப்படுது அதுக்கு டியூன் பண்ணி கொஞ்சம் அதுக்கு மியூசிக் ஒரு சாஃப்ட்வேர் சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து ஒரு ஒரு முயற்சி தான் ஆமா அதுல இவங்க வந்து எனக்கு வீடியோ பண்ணி கொடுத்தோம் இவர ஃபர்ஸ்ட் பழக்கம் போது இவர முதல் முதல் ஒரே ஒரு சாதுவம் சுவாமி பாட்டு எத்தனையோ அது அப்புறமா அவரை பாட சொல்றேன் கேளுங்க எத்தனையோ கற்றனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அது அவர் பண்ணியிருந்தார் அந்த பாட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் அப்போ வாட்ஸ்அப்ல அந்த பாட்ட கேட்ட அந்த பாட்டு படிச்சு பாத்திருக்கேன் மியூசிக்கல் ஃபார்ம்ல நான் கேட்டதில்லை அந்த பாட்டை இவரை போட்டிருந்த டியூ பாடி இருந்தது ஆஹ் எத்தனையோ கற்றே இதனை கேட்டாயா எத்தனையோ கற்றே இதனை கேட்டாயா இனி மேலே அமைதியாக இருக்க மாட்டாயா எத்தனையோ கற்றலை இதனை கேட்டாயா இனி மேலே அமைதியாக இருக்க மாட்டாயா எத்தனையோ கற்றலை இதனை கேட்டாயா அப்படியே வரும் இந்த மாதிரி வரும் அந்த பாட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அதுல இருக்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு ஹோல் நைட் ஃபுல்லா நான் அந்த பாட்டையே ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டு அப்படியே அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் கடைசில காலையில ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன வாட் ஃபோர்ஸ் மீ டு டெல் தாட்டுன்னு எனக்கு தெரியாது இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாதுவம் சாமியோடைய பாட்டை பண்றதுக்கு தான் நீங்க பிறவியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன அவருகிட்ட பா எனக்கு என்ன டை சொன்னாங்களோ தெரியாது அந்த என்ன நினைச்சு சொன்னாங்களோ தெரியாது இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு அந்த பாட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பாட்டு கிட்ட முடிச்சிட்டோம் அப்புறம் நிறைய தவிர்த்து விருத்தங்கள்லாம் போட்டிருக்கோம் அது வேர்ல்டு இருக்கிற ரமணா டி அப்புறம் உண்மையை தேடி வரவங்க அந்த அவங்களுக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகுது அந்த பாட்டு இப்போ மேம் சொன்னாங்க அவங்களோட தான் இசைக்குடமும் உங்களோட குடும்பம் நிறைய பேருக்கு தெரியும் அது ஏன்னா உங்களுடைய அப்பா தாத்தா தலைமுறையில் இருந்திருக்காங்க ஏன்னா வீணை வித்வான்கள் அகவலையாகட்டும் இல்லைன்னா பார்சாலியாகட்டும் ஸோ அந்த ஃபேமிலி அவர்கள் பற்றி சொல்லுங்கள் அதோடைய தொடக்கம் எங்கள் தாத்தா தான் எங்களோட சங்கீத தொடக்கத்துக்கு காரணம் அவர் வீணை வித்வான் வீணை ராகவன் பேர் அவர் வந்து அவர் சொந்த ஊர் வந்து திருமங்கலம்னு மயிலம் பக்கத்தில் உள்ள திருமங்கலம்ன்ற ஊர் அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தது வந்து நாகையான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா தெலுங்குல சோ அவர் முக்கிய காரணம் அவர் வர்றதுக்கு தியாகராஜ சுவாமியால நடிச்சிரு நாகையான்னு பேர் சோ அவரோட கனெக்ஷன் கிடைச்சி தெலுங்கு படத்துல என்னன்னா முதல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம எல்லாமே இருந்தது அப்போ தெலுங்குல வாசிக்கிறதுக்கு வீணை வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்தது சென்னைக்கு வந்தது அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்பாவை ட்ரைன் பண்ணாரு அப்புறம் அப்பாவோட கூட பிறந்தவங்க ஒரு ஏழு பேர் பெரிய ஃபேமிலி எல்லாருமே வந்து பாட்டு வீணை வயலின் மருந்தவங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருப்பாங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து எல்லாருமே ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கல அப்பா மட்டும் தான் ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டாரு ஸோ அந்த விதத்தில் வரும்போது தாத்தா தான் முக்கிய புள்ளி மையப்புள்ளி எல்லா பசங்களுக்கும் வீணாக சொல்லி கொடுத்து பாட்டு சொல்லி கொடுத்து ஒரு அவங்களுக்கு ஒரு வழி பண்ணி வச்சு படிக்கிறது ப்ரொஃபஷனலாக நீங்கள் அகாடமிக்ஸ் என்ன படிங்க படிங்க ஆனால் இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து பேர பசங்க வரைக்கும் உடலை அவர் அங்கெல்லாம் வந்து உட்காந்தா ஆகணும் பாடிதான் எல்லா பசங்களும் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும் வீட்டுல அவர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பாரு பவதாரன் இளையராஜா அவங்க நம்ம தாதா கிட்டதான் வீணை கத்துக்கிட்டாங்க சோ அந்த தான் கனெக்ஷன் சாரோட கனெக்ஷன் வந்து அப்ப அங்கிருந்து தொடங்கும் அதுக்கப்புறம் சார் வீட்டுல ராஜா சார் வீட்டுல நடக்கிற நவராத்திரி ஃபங்க்ஷனை வந்து எங்க தாத்தா தான் தொடங்கி வச்சிருக்காரு

கொஞ்சம் ரஜினி சாருக்கு ராகவேந்திர சுவாமி படத்துல ரஜினி சார் ராகவேந்திர சுவாமி அப்பா வாசிச்சது சரஸ்வதி சபதம் படத்துல தாத்தா வாசிச்சிருக்காங்க சரஸ்வதி அகத்தியர் படத்துல எல்லாம் வந்து ரெண்டு வீணெல்லாம் வரும் பாத்திருக்கீங்களா ராவணன் அந்த அந்த ரெண்டு வீணை ஒரு சிட்டி பாபு சார் ஒரு வீண வீண ராகவந்தன் சார் தாத்தா ஒரு வீணை அந்த மாதிரி போட்டி போட்டுவாங்க அப்ப அவங்க யாருக்குமே தெரியாது நம்மளா முன்னாடி இருக்கும் இப்ப இவங்க சின்ன வயசு பத்தி சொன்னாங்க நிறைய உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல பாடல் கத்துக்கிட்டீங்க பட் ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா பர்சியூட் பண்ணி சொன்னீங்க ஒரு நாலு வயசுல இருந்தே நான் வந்து அப்படி பப்ளிக்கா எங்கேயாவது கூப்பிட்டா போய் பாடுற அப்பெல்லாம் பயமே கிடையாது அது இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து பயமே கிடையாது இப்ப பாட சொன்னா அவ்வளவுதான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் பாடிட்டே அந்த மாதிரி எல்லாம் நான் இருந்திருக்கேன் உண்மையிலேயே என்னைக்கு படிக்க வந்தேன் டென்த்துக்கு அப்புறம் படிக்க வந்துட்டேன் அந்த அப்ப வந்த போது வந்து என்னாச்சுன்னா எங்க ஸ்கூல் வழியா எனக்கு வந்து இளையராஜா சார் கிட்ட ஹார்மனி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு ரெண்டு மூணு சேதுபதி ஐபிஎஸ்னு ஒரு படத்துல அதுக்கப்புறம் வீரான்னு ரஜினி சாரோட படத்துல அது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி

சொன்னேன் சார் இந்த மாதிரி அந்த ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் ஹை பிச்சா இருக்கு ஒருவேளை கீச்சன் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் நீ சும்மா பாடி பாரு வருதான்னு பாக்கலாம் கீச்சனா பாடி காமிச்சோட அதெல்லாம் ஒண்ணு வரல பேஸ்ல ஒரு தடவை பாடுனாங்க பேஸ்லயும் பாடி காமிச்சேன் பாடினோடனே எல்லாரோடய சேர்ந்தும் பாட சொல்லிட்டு நம்ம அருண்மொழி சார் பிளாட்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அது ஒரு பெரிய பாகியம் அப்போ அந்த பேஸ்ல பாடினதை வந்து நீ அருண்மொழி சாரும் மட்டும் தனியா பாடுங்க அப்படின்னு சொல்லியாத அது வந்து அது வந்து ஒரு கிளைமேக்ஸோட சாங்கு அதுல ஒரு சின்ன பிட்டு மாதிரி அப்படின்னு வரும் அந்த மாதிரி அந்த பிட்டை வந்து லோவர் பிச்லேயும் பாடணும் ஹை பிச்லேயும் பாடணும் லோ ஹை பிச்சில் எல்லாரோடையும் சேர்ந்து பாடினதுக்கு அப்புறம் லோ பிச்சில் கொஞ்சம் போல்டா இருந்தது வாய்ஸ் உடனே அருண்மொழி சாரோட நீ சேர்ந்து பாடு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிளெஸிங் கிடைச்சது அந்த டைம்ல சேதுபதி விஜயகாந்த் சாரோட படம் அதுல எல்லாம் போய் பாட கிடைச்சது அப்புறம் ஏதோ சின்ன சின்ன இதுல எல்லாம் யுவன் சங்கர் ராஜா சாரோட இதுல எல்லாம் போய் ஹியரண்டர் எப்படியோ நான் பாடிருக்கேன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கு பாடினேன்னுலாம் எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் நான் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்னதுல வந்து நான் டைட்டில் வின்னும் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆஹ் அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிட்டு அதுல எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இதுல அவ்வளோ பெருசா நான் பர்சும் பண்ணல நானும் ஜாஸ்தி பண்ணல ஆனா எனக்கு ஒன்னும் அதுல பெரிய விடல விடல திருப்பியும் அதுக்கப்புறம் எனக்கு அசோசியேஷன் வித் மியூசிக்கே கிடைச்சிருது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட தமிழர் வயசுல இருந்து தவற கூட கிடையாது பிறந்ததுல இருந்து அந்த இசைன்றது அப்படியே ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேருக்குமே இருந்தே இருந்தது இப்போ நீங்க தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய சபாக்கள் நிறைய பாடிட்டு இருந்து நிறைய ஸ்டூடியோ சப்போர்ட் எல்லாம் ஸ்கூல் போயிருக்கீங்களா ஸ்கூல்ல போக நேரம் கண்டிப்பா பட் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான் ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடைக்காது சோ அப்கோர்ஸ் ஒரு சிக்ஸ்டி செவென்டி பர்சன்ட்குள்ள ஒரு டீசன் நம்ம ரூம்கிட்ட தான் வேற சிக்ஸ்டி சிக்ஸ்டி யார் செவன்ட்டியா டவுட் வரும் அந்த அளவுக்கு ஆனா மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அதுதான் அது வேற ஆர்வமே எனக்கு வேற இன் இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் கூட எனக்கு அவ்வளோ இருக்குல்ல சின்ன வயசுல போயிட்டேனா ஒரு ரொம்ப ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல போயிட்டேனா ஸோ அதனால ஒரு இப்படி இந்த பக்கம் பார்த்தா எனக்கு வெளி உலகம் ஒண்ணுமே தெரியாது ஆப்ஷனே இல்ல சிங்கர் கண்டிப்பா அப்படி இந்த பக்கம் மியூசிக்கு இந்த பக்கம் வந்தா படிப்பு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு படுத்துக்கிறதுக்கு போகலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு டைம் அங்கே இருந்திருக்கீங்க வீட்டில் ஆனா அதுக்கு உண்டா அதுக்கு அலோவ் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேரண்ட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுடைய கெரியர் வேற மாதிரி டிக் கஃப் ஆயி திருப்பி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க அப்ப வளரும்போது இப்ப ஹார்மெனிஸ் எல்லாம் பாடி திருப்பி வரும்போது சினிமா மேல சிங்கிங் மேல இன்ட்ரஸ்ட் இருந்தது சிங்கர்ஸ் மேலலாம் வந்து பாடல்களே டிவிஷனல் நிறைய நீங்க சின்ன வயசுல இருந்து அம்மா கூட போனதுலாம் அதுல இருக்க ஆர்வம் சினிமா சாங்ஸ் மேல ஆர்வம் இருந்துச்சு அந்த டைம்ல நண்பா இருந்தது சினிமா எப்படி இருந்ததுன்னா இப்ப எங்க வீட்ல ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ அதனால டேப் ரெக்கார்டர் அது மாதிரிலாம் கூட ஒன்னும் கிடையாது ஆனா நீங்க நான் வளர்ந்த மதுரை சுண்ணிலேல பார்த்தா எங்க பார்த்தாலும் எதாவது ஒரு ரெக்கார்ட்ல பாட்டு ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா என்னோட நேச்சர் வந்து எதை லேசா காதுல கேட்டா நான் டக்குறி கிராஷ் பண்ணிடுவேன் லிரிக்ஸ் வரைக்கும் எல்லாமே உள்ள போயிடும் எனக்கு கொஞ்சம் பேச்சு கொடுத்தா வந்துருறது சொல்ல முடியாது ஐயோ சோ அதே மாதிரி அப்ப தெரியும் அப்புறம் எனக்கு வந்து இன்கிபிஷன்ஸே கிடையாது எங்கள் வீட்ல யாரும் ஒன்றும் சொன்னது கிடையாது ஒரு மெலடி சாங்கா இருக்கட்டும் குத்துப்பாட்டு அப்படி வித்தியாசப்படுத்திலாம் எங்க வீட்டில் எதுவுமே இந்த குழந்தை அதை பாடுறது இதை பாடுறது அப்படிலாம் கிடையாது டிவோஷன் பாடினாலும் எங்க அம்மா அப்பா அதே வில் என்ஜாய் ஒரு சினிமா பாட்டு ஏதாவது ஒரு மெலடி சாங் எடுத்து அப்படி வீட்டில் பாடி பார்த்தா கூட தே வில் என்கரேஜ் குத்து பாடினா கூட எங்கள் வீட்டில் அதை பற்றிலாம் ஒன்றும் யாருமே எதுவுமே சொன்னதில்லை எல்லாத்துலேயுமே ஒரு குத்துப்பாட்டில் ஒரு லயம் இருக்கு இல்லையா அந்த அந்த லயத்துல ஃபிக்ஸ் ஆகி பாடுறது வார்த்தை

நாம் பார்த்தா கமலே பொரியா அதை பாட்டு வரும் அதுல வந்து சரணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போற முன்னால நீ வாடி பின்னால தனிச்சத்தை வச்சிருக்க அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தரரே தவிச்ச மனசுக்கு அப்படி வாடுறது தண்ணி தர வேணாமா தழும்பு மனசுக்கு அள்ளிக்கிற நீவம்மா அப்படின்னு ஒரு வித்தியாசமான இதெல்லாம் வாழ்வாரு ஆமா அதெல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து ரொம்ப சின்சியரா அந்த சங்கதிய அதே ஏதோ ஒரு கர்நாடக பாட்டு சங்கதி அதுவும் கஷ்டம்தான் அவ்வளவு அப்படின்னா ஒரு கம அதுவும் ஒரு கமகத்துல ஒரு விதம்தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல் வர வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அதெல்லாம் உட்காந்து அப்படி சின்சியரா எங்க அம்மா சில நாளைக்கு எல்லாம் ஒரு கர்நாடக சங்கீத பாட்டு பாடுறதை விட்டுட்டு இதை உட்காந்து சின்சியரா இந்த சங்கதிய பிராக்டிஸ் பண்றீ அப்படின்னு கேட்பாங்க ஆனா எங்க அப்பா வந்து சில நேரத்துல என்ன பண்ணுவாரு எங்க ஊர்ல வந்து பத்து பைசாக்கு பாட்டு புத்தகம் கிடைக்கும் அப்பலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும் அதுல தான் அந்த பாட்டு புத்தகத்தான் வாங்கி வச்சு லிரிக்ஸ் எப்படி டியூன் எல்லாம் எங்க எப்படி கேக்குறதெல்லாம் வச்சு உட்காந்து அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இவர் இப்ப கூட சொல்லுவாரு நீ வந்து ஆக்சுவலா ஒரு சினிமா பைத்தியம் சினிமா பாட்டு இந்த மாதிரி தேடி தேடி புடிச்சு அனுராதா ஸ்ரீராம் அவங்க கூட என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க கூட ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பாட்டு நான் பாடிச்சேன் ஏன் இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லடி நீ அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசா ஒரு பாட்டை பாடி காமிச்சு அந்த மாதிரி தேடி தேடி சினிமா பாட்டு அப்படிலாம் இருந்திருக்கு ஆர்வம்லாம் இருந்திருக்கு இப்பயுமே வீட்டுல ஏதாவது புதுசா ஒரு பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆனா ரெண்டு பேருமே கேட்போம் அதெல்லாம் உட்காந்து இப்போ அதுல ஏதாவது நிவாஞ்சஸ் இருந்தா இவர் எப்படி குருகுலம் குருகுலத்துல தான் இருக்கேன்னு வச்சுக்கலாம் நீங்க எங்க வீட்டுல சிக்கல் எல்லாம் இல்ல ஆனா வந்து என்ன பண்ணுவாரு அவர் பாடிகிட்டே இருப்பாரு நான் வந்து உட்கார்ந்து கிளாஸ் கத்துக்கறதுக்கு சில வீட்ல ஒர்க் இருக்கும் அவரோட இது அப்பாயின்மென்ட் அது இதுதான் நானும் நானே தான் பாத்துக்கிறேன் அப்புறம் வீடியோ ஒர்க் சாதுவம் சாமியோடது பண்றோம் இல்லையா பிளஸ் அவரோட ஏதாவது பர்சனல்லா அவரோட சேனல்ஸ்ல பண்றது அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறதுனால உட்கார்ந்து சில நேரத்தில் கத்துக்க எனக்கு நேரம் இருக்காது பட் அவர் கிளாஸ் எடுக்கும்போது வேற யாருக்காவது கிளாஸ் எடுக்கும்போது நான் அப்படியே வாஷ் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் அவர் ஏதாவது பாட்டு டியூன் பண்ணும்போது அப்பெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டே இருப்பேன் சில நேரத்தில் பார்த்தா லிரிக்ஸ் எனக்கு வேகமா மனப்பாடம் ஆயிடும் அப்ப நான் வந்து இவரு அது என்ன லிரிக்ஸ் மா அப்படின்னு கேட்டாருன்னா நான் சொல்லி டியூனோட பாடி காமிச்சிருவேன் அவர் சொல்ல அட பாவமே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க டியூன அப்படின்னு கேட்பாரு இப்ப இளையராஜா சாருக்கும் உங்களுக்கு பந்தம் எல்லாருக்குமே தெரியும் அது தாத்தா பீரியட்ல இருந்து இருக்கு சோ நீங்க உங்களுடைய முதல் சந்திப்பு ராஜா சார் சின்ன வயசுல இருந்தே பாத்துருப்பீங்க பட் இசை சார்ந்தோ இல்லைன்னா அது எது சொல்லுவீங்க சாருக்கு நான் அப்பாவோட சின்ன வயசுல ஸ்டுடியோலாம் போய் ராஜா சாரெலாம் தூரத்தில் இருந்துலாம் பார்த்துருக்கேன் அதுக்கு பிறகு நவராத்திரி கச்சேரிகள் அவர் வீட்டில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்பதான் எனக்கு முத முதல்ல கனெக்ஷன் ஆச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அப்பா வாசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நவராத்திரி கான்சர்ட்ஸ் ஸோ ஒரு வருஷம் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது போய் சாரை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணி அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் எனக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா நிறைய அப்ரிசியேஷன்ஸ் ராஜா சாருக்குன்னு கிடச்சிருக்குப்பா ரொம்ப நீங்க நம்பவே மாட்டேங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து சொல்லியே இல்லை இன் நியூமரல் டைம்ஸ் அவர் நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பிளெஸிங் ஒரு வாய்ப்பு அது நான் சொல்றதா எனக்கு என்ன சொல்றது அருள் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அருள் வாய்ப்பு அது ரொம்ப நேராக தான் அவர் வந்து இந்த கச்சேரி கேட்டுட்டு இந்த வந்து ஹார்ட்லி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அப்போ அந்த கச்சேரி கேட்டுட்டு எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் போனார் அவர் நெகிழ்ந்துட்டு இருபத்தி நாலு வயசுக்குள்ள நீ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்புறம் என்ன பண்ணாரு சாப்பாடு செக்ஷன் நெக்ஸ்ட் கச்சேரி முடிஞ்சு சாப்பாடு செக்ஷன் ஸ்ரீராம் நீ எனக்கு என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவர் யூஸ்வலா அந்த செக்ஷன்ல அவர் உட்காரவே மாட்டாரு ஆனால் பர்டிகுலரா அன்னைக்கு வந்து அவர் மனசுக்கு ஒரு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு என்னை பக்கத்துல உட்காத்தி வச்சு அவர் பக்கத்துல சரிசமமா உட்காத்தி வச்சு இலைய அவரு என்ன கேட்டு போடுங்க என்ன கே கேட்டு போடுங்க நான் வந்து நினைச்சு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பா வந்து அங்க இருக்காரு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி நான் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு ஒரு நிஜமாவே டேலண்ட் இருக்கு ஒருத்தருகிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ராஜா சார் மாதிரி யாருமே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அத வந்து ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவார் ஓ அது அப்புறம் அது மட்டும் கிடையாது சார் வந்து நெக்ஸ்ட் அதுக்கு சேலஞ்ச் கொடுப்பார் சாலஞ்சஸ் நீங்க இருக்கு யு ஹாவ் டு பேஸ் சேலஞ்சஸ் டேலண்ட் இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு வா போட்டி போட சொல்லிட்டு தனக்கு இது கொடுத்த இதெல்லாம் எடுத்து வைப்பாரு இதை பாட முடியுமா இத பாட இது இத நீ ட்ரை பண்ணு ட்ரை பண்ண டெஸ்ட் எல்லாம் வரும் சோ எல்லா டெஸ்ட்டையும் தாண்டி வந்தேன் நான்

கி ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க